உலகத்துல இருக்கிற எந்த சூராதி சூரனும் கூட பயப்படக்கூடிய ஒரே விஷயம் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சொல்லட்டுமா திடீர் நெஞ்சுவலி திடீர் வாயு தகராறு ஒன்று அதிகப்படியான வியர்வை ரெண்டு மூச்சு திணறல் மூன்று இந்த மூன்றுல ஏதாவது ரெண்டு இருந்தா அது மாரடைப்பு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுங்க இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது மாரடைப்பு இல்லை மெதுவாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள் அதை விட்டுட்டு ரொம்ப நாளா ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது அது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அங்க குத்துது இங்க குத்துது இந்த இடது கை வலிக்குது இதெல்லாம் மாரடைப்பு என்று என் அன்பு உறவுகள் பயம் கொள்ள தேவையில்லை ஹார்ட் அட்டாக் திடீர்னு வருமா டாக்டர் திடீர்னு எல்லாம் வராது கொஞ்ச நாளாகவே படியேறும்போது நெஞ்சு அழுத்தமா இருக்கும் படியேறும்போது நெஞ்சு வலிக்கும் நடக்கும்போது கொஞ்ச தூரம் போனா நெஞ்சு வலிக்கும் இத மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து உடனே மருத்துவரை அணுகுங்கள் இறைவன் மாரடைப்பை கூட எச்சரிக்கையோடு தான் படைத்திருக்கிறான் அந்த எச்சரிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது வாரம் மூன்று தினங்களாவது ஒரு 20 நிமிஷம் மூச்சு இறைக்க நடக்கணும் சும்மா அந்த நாயை பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் நினைச்சிடாதீங்க வீட்டில் பாத்திரம் கழுவுறது வீட்டில் வேலை செய்யறதெல்லாம் எக்ஸசைஸ் மூச்சு இறைக்க நடக்கும்போது மாரடைப்பு அறிகுறி இருக்குமே ஆனால் அப்பவே உங்களுக்கு நெஞ்சு வலி லேசாக தெரிய தொடங்கும் அந்த நெஞ்சு அழுத்தம் வரும் உடனே மருத்துவரை அணுகுங்கள் நெஞ்சு வலியும் கூட ஒரு விரலை வைத்து நெஞ்சு வலியை சுட்டி காட்டுவீர்களே ஆனால் அது மாரடைப்பு அல்ல மாரடைப்பு என்பது ஒரு கையை மொத்தம் வைத்து அழுத்தி உயிர் போகும் அளவுக்கு வலிக்கும் அதுவே மாரடைப்பு என் அன்பு உறவுகள் இந்த மூன்றில் இரண்டை இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இல்லையேல் பயம் கொள்ள தேவையில்லை ஆரோக்கியத்துடன் இருங்கள் அலட்சியம் இல்லாமல் இருங்கள் நன்றி வணக்கம்